குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கீரை எப்படி கடையிறது அப்படின்னு ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன கீரை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கும்ட்டி கீரை ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய இலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இது ரேராக தான் கிடைக்கும், கிடைச்சா நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது குக்கரில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரம்லாம் இது எடுக்காது. கீரை நல்லா அலசி குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு இதுக்கு நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பெருசு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு. இந்த வெள்ளைப்பூடு அப்புறம் வெங்காயம், ரொம்ப தோலை ரொம்ப உரிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய தோல்கள்லேயும் நம்மளுக்கு நிறைய சத்து உண்டு. இவ்வளோ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் கீரை அலசி வச்ச கீரையில் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டுருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன டம்ளரில் நம்ம ஆல்ரெடி அலசி தான் ரெடி பண்ணுறோம், அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூடி வச்சு ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் எப்படி ரெசிபி மூடி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ விசில் நாலு விசில் வந்துருச்சு. பிளேட்டில் போட்டு அதை ஆட வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஃப்ரெண்ட். நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். இப்படி தான் இருக்கும். நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மிக்ஸிலேயே நீங்கள் அடிச்சுக்கிடலாம், டைம் இல்லை அப்படின்னா. இல்லை அப்படின்னா கீரை கடையிறது இருக்குது அப்படின்னா நம்ம கரைஞ்சோ கடைச்சிக்கலாம். ரெண்டும் ஒன்றும் போல தான் இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இன்னைக்கு கீரையை மத்தில் கடைஞ்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கடைஞ்சி கட்டியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தாளிப்பு, சின்ன ஒரு தாளிப்பு. நான் அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எப்போவுமே கீரைக்கு தாளிப்பு கொடுக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட போடுறது கடுகுழுந்து பருப்பு, அடுத்து ரெண்டே ரெண்டு வத்தல் கிள்ளி போடுங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். கிள்ளி போட்டு கருவேப்பில போடுங்க. போட்டுட்டு நம்ம கீரை இருக்கல ஃப்ரெண்ட், அதை தட்டிடுங்க. கட்டிட்டு நம்ம கடையும் போது தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு தெரிக்காது. நம்ம மேலே சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிடணும் அந்த தண்ணியை. நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே போட்டோம் ஃப்ரெண்ட். நம்ம மத்தில் கடைஞ்சா இப்படி தான் இருக்கும், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடுப்பில் ஒரு தாளி போட்டு நம்ம அதை கலந்த தண்ணி, அந்த கீரை தண்ணி வந்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபுல் டீயில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு உப்பும்
புளியினா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டும் கரெக்டான இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, புளி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கூட ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க, அதுவே போதும். நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளோட கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. அருமையான சிம்பிள் கீரை கடைகள் ரெடி. இதுக்கு நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், வேணுங்கிறவங்க தோசையிலையும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேறு என்ன சைடிஷ் வச்சுக்கலாம் அப்படின்னா எலுமிச்சை அல்லது நார்த்தங்காய் ஊறுகாய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட. இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.